அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் 9வது வகுப்பு இயல் 2 இயற்கை கவிதை பிழை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கவிதை வந்து பட்டமரம். இந்த பட்டமரம் எழுதுனது யார் அப்படின்னா கவிஞர் தமிழ் ஒலி. பட்டமரம் அப்படின்னா என்ன? பொதுவாக ஒரு மரத்தை நம்ம பார்த்தோன்னா அதில் இலைகள் இருக்கும், காய், கனி, பூக்கள் எல்லாமே இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து தான் மரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஆனால் பட்ட மரம் அப்படின்னும் பொழுது அந்த மரத்தில் எதுவுமே இருக்காது. ஒரு இலை இருக்காது, காய் இருக்காது, பழம் இருக்காது, பூ இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அந்த வேர், அந்த மர கிளைகள், அதோட தண்டு பகுதி அந்த குச்சி மாதிரி நீட்டிகிட்ருக்கும். அந்த இலைகள் காஞ்சதுக்கப்புறமா அது வந்து குச்சி மாதிரி நீட்டிகிட்ருக்கும். அதுதான் வந்து நம்ம பட்ட மரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேர் இருக்கா, மர கிளைகளில் ஒரே ஒரு இலை கூட கிடையாது. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், பட்ட மரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பட்ட மரத்தை எழுதுனது யார் அப்படின்னா தமிழ் ஒலி தான் எழுதியிருக்காரு. இப்போ நம்ம நுழைவு முன்பகுதிக்கு போயிடலாம். நம்ம முன்னோடர்கள் எல்லாருமே வாழ்க்கையை இயற்கையோடு வாழ்ந்தாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற மாதிரி டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்போ கிடையாது. ட்ரெயினோ பஸ்ஸோ காரோ இந்த பொல்யூஷனோ எதுவுமே கிடையாது. இயற்கையோடு இணைந்த நிலையில் அவங்க வாழ்ந்தாங்க. இயற்கையோடு இருக்கும்பொழுது இயற்கையாக இருக்கிற மரம் செடி கொடிகள் கூட ஆரோக்கியமாக இருக்கும், எந்த ஒரு நோயும் இல்லாமல் பிரகாசமாக இருக்கும், நல்ல காற்று வரும். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை தான் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க மரம் செடி கொடிகளையும் போற்றி பாதுகாத்தாங்க. கால மாற்றத்தில் இந்த வாழ்வு கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போயிடுச்சு. மறைஞ்சு போயிட்டு நாகரிக வாழ்க்கைக்கு நம்ம வரும்பொழுது அந்த என்னன்னா எல்லாமே மாறி வந்துடும். மரம் அப்படிங்கிறது மனித வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது ஒன்று. ஏன்னா மரம் இருந்தால் தான் நம்மளுக்கு தூய்மையான காற்று, ஆக்சிஜன் கிடைக்கும். உயிர்வலி அப்படிங்கிறது ஆக்சிஜன். இந்த உயிர்வலி தூய்மையான காற்று நமக்கு கிடைக்காம போயிடும். அப்படி போகும்பொழுது நமக்கு என்ன ஆகுதுன்னா உடல் ஆரோக்கியம் நம்மளுக்கு வந்து கெட்டு போயிடும். அந்த வகையில் பட்டுப்போன மரம் ஒன்று பார்த்து கவிஞர் ஒருத்தருடைய மனசில் எழுந்திருக்கிற அந்த குமுறலை வெளிப்படுத்துகிற மாதிரி தான் இந்த கவிதை அமைஞ்சிருக்கு. இந்த கவிதை வந்து மரங்களை வளர்த்து பேணி காத்துடணும் அப்படின்றத ஒரு மோட்டிவில் தான் இந்த கவிதையை வந்து கவிஞர் படைச்சிருக்காரு. இது வந்து நம்ம மரத்தை வளர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த கவிதை மூலமாக கவிஞர் நமக்கு சொல்லியிருக்காரு. இதோட நுழை முன் பகுதி முடிஞ்சிருக்கு. இப்போ நூல் வெளியே பார்த்துடலாம். கவிஞர் தமிழ் ஒலி இவருடைய காலம் எப்போ அப்படின்னு பார்க்கும்பொழுது 1924 1965 வரைக்கும் இவருடைய காலம். இவர் வந்து எங்கே பிறந்தார் அப்படின்னா புதுவையில் பிறந்திருக்காரு. பாரதருடைய வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனுடைய மாணவராகவும் இவர் வந்து விளங்கியிருக்காரு. மக்களுக்காக பல படைப்புகளை வந்து உருவாக்கியிருக்காரு. அவர் என்னெல்லாம் நூல்கள், முக்கியமான நூல்கள் எழுதியிருக்கார் அப்படின்னா நிலைப்பெற்ற சிலை, வீராயி, கவிஞருடைய காதல், மே தினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம், இதெல்லாமே இவருடைய முக்கியமான படைப்புகள். இந்த பாடப்பகுதியில் தமிழ் ஒலியின் கவிதைகள் அப்படின்ற நூல்லேருந்து நமக்கு இந்த கவிதை இடம்பெற்றிருக்கு. இந்த நூல் வெளியிலேருந்து எக்ஸாம் ஓரியன்டாக எந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் வரும் அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். கவிஞர் தமிழ் ஒலி இவருடைய காலம் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது ஒரு சில எழுத்தாளர்களுடைய காலம், இப்போ பாரதியார், பாரதாசன் இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் தமிழர் ஒலி இவருடைய காலம் கொடுத்துருப்பாங்க. 1924 1965 வரைக்கும் இவருடைய காலம். இவர் வந்து தமிழ் ஒலி எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னா புதுவை, அதாவது பாண்டிச்சேரியில் பிறந்திருக்காரு. பாரதியாரும் அங்கே தான் பிறந்திருக்காரு. பாரதியாருடைய வழித்தோன்றல், இவருடைய ஜெனட்டிக், அதாவது பாரதியாருடைய ஜெனட்டிக்கில் வந்தவர் தான் இந்த தமிழ்மொழி. அது மட்டும் இல்லாமல் பாரதிதாசனுடைய மாணவராக விளங்கியிருக்க ரெண்டு பேருமே இந்த தமிழ் ஒலிக்கு உண்டு. ஏன்னா புகழ்பெற்ற கவிஞர்கள் ரெண்டு பேருமே அந்த வழியில் இவர் வந்தவர் அப்படின்னும் பொழுதே இவருக்கு தனி சிறப்பு உண்டு. மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியிருக்கார். என்னெல்லாம் எழுதியிருக்கார் அப்படின்னும் பொழுது நிலைப்பெற்ற சிலை, வீராயி, கவிஞருடைய காதல், மே தினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம், இதெல்லாமே இவருடைய முக்கியமான படைப்புகள், தமிழ் ஒலியுடைய முக்கியமான படைப்புகள். இந்த பாடப்பகுதியில் தமிழ் ஒலியுடைய கவிதைகள் அப்படின்ற நூல்லேருந்து நமக்கு இந்த பட்டமரம் இடம்பெற்றிருக்கு. இந்த பட்டமரம் எந்த நூல்லேருந்து நமக்கு தமிழ் ஒலி எழுதுனா எந்த நூல்லேருந்து நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா தமிழ் ஒலியின் கவிதைகள் அப்படிங்கிற நூல்லேருந்து தான் இந்த பாடம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதோட நூல்வெளி முடிஞ்சது.
இப்போ நம்ம பாடலை ஒரு முறை படிச்சுட்டு அப்புறம் அதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். மொட்டை கிளையோடு நின்று தினம் பெறும் மூச்சு விடும் மரமே, வெட்டப்படும் ஒரு நாள் வருமென்று விசனம் அடைந்தனையோ, குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரிந்த இலை, வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குமந்தனையோ, கட்டை எனும் பெயர் உச்சு கொடுந்துயர் பட்டு கருகினையே, பட்டை எனும் உடை இச்சு கிழிந்திழில் முற்றும் இழந்தனையே, காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன், ஓலமி டக்கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உடன்றனையே, பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததுவும், மூடி பனித்திரை யூடு புவிக்கொரு மோகம் கொடுத்ததுவும், ஆடும் கிளைமிச ஏறி சிறுவர் குதிரை விடுக்கதுவும், ஏறி தருங்கதையாக முடிந்தன இன்று வெறுங்கனவே. இது வந்து கவிதை. இதுக்கான விளக்கத்தை பார்த்துடலாம். மொட்டை கிளையோடு நின்று தினம் பெறும் மூச்சு விடும் மரமே, அதாவது இந்த மொட்டை கிளையோடு இப்போ நிற்கிற தினமும் வந்து நீ மூச்சு விட்டுட்டுருக்க, அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்த நீ மரம் இலை செடி கொடிகளோடு இருந்த இல்லையா, இன்றைக்கி உங்ககிட்ட எதுவுமே இல்லை, மொட்டை மரமோட நீ வந்து மூச்சு விட்டுட்டுருக்க. வெட்டப்படும் ஒரு நாள் வருமென்று விசனம் அடைந்தனையோ, நீ ஏன் இப்படி இருக்க, எப்படி இருந்த நீ, ஏன் இப்படி இருக்க, இப்படி இருக்கிறதுனால உன்னை விட்டுடுவாங்க விறகுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ கவலைப்படுறியா. குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரிந்த இலை, எல்லாருமே வந்து வெயிலில் போகிறாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற மாதிரி பஸ்ஸோ காரோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டோ அப்போ கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும் பொழுது சாலை ஓரமாக போகும் பொழுது ரொம்ப களைப்படைஞ்சிட்டாங்க அப்படின்னா மர நிழலில் உட்காந்துட்டு போவாங்க. அப்படி உட்காரும் பொழுது அவங்க வந்து மனமாக இருக்கிறதுக்கு உன்னுடைய பூக்கள் மனம் வீசுமே, அதை வந்து அனுபவிச்சுட்டு உன்னோட காத்துக்காக உட்கார்ந்துட்டு போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. கட்டை எனும் பெயர் உற்று கொடுந்துயர் பட்டு கருதினையே, இன்னைக்கு வந்து எல்லாமே போயிடுச்சு, கட்டையாக தான் நீ இருக்க, அதை பார்த்து நீ வந்து கஷ்டப்படுறியா. பட்டை எனும் உடை இச்சு கிழிந்தெழில் முற்றும் இழந்தனையே, பட்டை எனும் உடல் அதாவது உன்னோட உடல் ஃபுல்லாகவே மரம் செடி கொடிகள் இலை பட்டை மரப்பட்டைகள் இருக்குல்ல இதெல்லாம் சேர்ந்து தான் இருந்த, இன்னைக்கு எல்லாத்தையுமே நீ இழந்துட்டியே, எதுவுமே உங்ககிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன், காலம் ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து இருக்கிற வரைக்கும் அவனுடைய ஆயுட்காலம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மரத்துக்கும் ஆயுட்காலம் இருக்குது. அந்த சின்ன செடியிலேருந்து வளர்ந்து பூ பழம் அந்த மாதிரி காய்ச்சி குலுங்கி கடைசியில் பட்டை மரமாக வரும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாதிரி தான் உன்னுடைய வாழ்க்கையும். ஓலமீ டக்கரம் நீட்டிய போல் இடர் எழுதி உழன்றனையோ, நம்மளுடைய முடிவு காலம் வந்துருச்சு அப்படின்னு நீ வருத்தப்படுறியா. பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததுமே, எல்லா பறவைகளுமே மனிதர்கள் எப்படி மரத்துடைய நிழல் தேடி போய் உட்கார்றாங்களோ அந்த மாதிரி பறவைகள் கூட மரங்களில் இருக்கிற பழங்களை சாப்பிட்றதுக்காக அந்த மரத்தில் போய் உட்காரும், பாடும் ரீங்காரமாக கத்தும், பாடல் வந்து உனக்கு புனைஞ்சிருக்கு, மூடு பனைத்திரை யூடு புவிக்கொரு மோகம் கொடுத்ததும், பனித்திரை மூடி இருக்கு இல்லையா பூமிக்கு ஒரு மோகம் கொடுத்ததும், ஆடும் கிளை மிச ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததும், கிளைகளில் சின்ன பசங்கள்லாம் மரத்தில் ஏற முடியாது அவங்களால, அப்போது அந்த மரத்துடைய கிளைகள் தொங்கும், அப்படி தொங்கும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கு கை கெட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கிளைகளை பிடிச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஊஞ்சல் ஆடுவாங்க, அந்த கெட்டி அந்த கைகளை பிடிச்சிக்கிட்டு அந்த காலில் தூக்கி வச்சுக்கிட்டு ஊஞ்சல் ஆடுவாங்க. அவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு அந்த குழந்தை பருவத்தில் அந்த குழந்தைங்க செய்வாங்க. ஏடு தருங்கதை யாக முடிந்தன இன்று வெறுங்கனவே, அது எல்லாமே நீ எப்படி இருந்த, எப்படியெல்லாம் உன்னுடைய குழந்தைங்க உங்ககிட்ட வந்து விளையாடினாங்க, எல்லாருக்குமே வந்து நீ வந்து பழங்களை கொடுத்துருக்க, சுவாசம் கொடுத்துருக்க, அதே மாதிரி நல்ல நறுமணத்தை கொடுத்துருக்க, இலைப்பாறத்துக்கு வழி பயணம் செய்கிறவங்களுக்கு ஒரு இலைப்பாறுகின்ற ஒரு மரமாக நீ இருந்திருக்க, இன்றைக்கி எல்லாமே உங்ககிட்ட எதுவுமே இல்லை, பட்ட மரமாக நீ வந்து இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் முடிஞ்சிருக்கு. அது எல்லாமே வெறும் கனவாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்
முடிஞ்சிருக்கு. இப்போது சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். குந்த அப்படின்னு சொன்னால் உட்கார, உட்காரத்துக்கு நீ நிழல் மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னும் பொழுது குந்த வரும். கந்தம் அப்படின்னா மணம், நறுமணம், அந்த மலர்கள் வந்து நறுமணம் வீசும் இல்லையா, கந்தம். மிசை அப்படின்னா மேல் அப்படின்னு அர்த்தம். விசனம் அப்படின்னா கவலை. அடுத்து இலக்கண குறிப்பு பார்க்கலாம். வெந்து அப்படின்னா வெம்பி, எய்திட, எய்தி, இது எல்லாமே வினை எச்சங்கள். அதாவது ஒரு வேர்டு கம்ப்ளீட் பண்ணாமல் வந்தால் அது வந்து எச்சம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஆக்ஷன் வேர்டு வினை அப்படின்னா ஆக்ஷன், ஏதாவது ஒரு செயலை செய்கிறது. படித்த, கண்ட, சென்ற, இதெல்லாம் வினை எச்சங்களில் வரும் இல்லையா. அந்த மாதிரி வெந்து, வெம்பி, எய்து, இது எல்லாமே வினை எச்சங்களில் வரும். அடுத்து மூடு பணி, மூடு பணி வந்து வினைத்தொகை, மூன்று காலத்துக்கும் பொருந்துகின்றது தான் வந்து வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறோம். ஆடும் கிளை, ஆடு கிளை வந்து ஆடுது இல்லையா, இது வந்து பெயரச்ச தொடரில் வரும். அடுத்து பகுபத உறுப்பினங்கள் பார்த்துடலாம். விரிந்த, விரின்றது பகுதி, இத்துன்றது சந்தி, இன்னொரு இத்து வருது இல்லையா, இறந்த கால இடைநிலை, அதாவது விரிந்த முடிஞ்சிருச்சு, அதனால் இந்த இடத்துல இன்னொரு இத்துக்கு இறந்த கால இடைநிலை வரும். ஆ பெயரச்ச விகுதி, மரத்தை குறிக்கிறதுனால அது வந்து பெயரச்ச விகுதி. குமைந்தனை, குமைந்தனை எப்படி பிரிக்கிறது, குமை அப்படின்னும் பொழுது முதல்ல எப்போவுமே பகுதி தான் வரும். குமை அப்படிங்கிறது பகுதி, இத்து அப்படிங்கிறது சந்தி, பக்கத்தில் குமைந்த அப்படின்னு வரும்போது இன்னொரு இத்து வருது இல்லையா, இத்து இந்தானது விகாரம், இத்து வந்து இறந்த இடைநிலை, அதாவது குமைந்தன முடிஞ்சிருச்சு, குமைந்தன இறந்த கால இடைநிலை. அண்ணு, அண் அப்படின்னா சாரியை, ஐ அப்படிங்கிறது முன்னிலை, ஒருமை, வினைமுற்று, விகுதி. இதோட பகுபத பொறுப்பு இலக்கணம் முடிஞ்சுது. இந்த லெசனில் புக் பேக் ஒன் வேர்டு கொஸ்டின்ஸ் எதுவுமே கிடையாது. நாளைக்கு நாம் வேறு ஒரு பாடத்தில் இருக்கிற லெசன்ஸை பார்க்கலாம். நன்றி.